ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி ஃபிஷ்ஷி. நம்ம சேனலில் தொடர்ந்து கப்பீஸ் பற்றியும் ஃபைட்டர்ஸ் பற்றியும் வீடியோஸ் வந்துட்டுருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நியூ வியூவர்ஸ் யாராவது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். கீழே கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் காமிக்கும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறமேட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட போய் வந்து நான் போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து ஒரு ஓன் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லி சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு இந்த குவாரண்டைன்லாம் வந்ததுனால வந்து ஓன் ஸ்ட்ரெயின் வந்து என்னால் பண்ண முடியாமல் போச்சு. பட் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அதை எனக்கு நேற்று தந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெயினை பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒயிட் டக்ஸிடோ கப்பியில் உள்ள கப்பியும் அப்புறமேட்டு சாண்டா கிளாஸ் கப்பி, அது ரெண்டுலேயும் உள்ள கிராஸ் ப்ரீடு. ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக, இவ்வளோ ஒரு கலர் பேட்டர்னில், இவ்வளோ நல்ல ஒரு ஃபிஷ் வரும்னு கனவுல கூட நினைக்கலை. சமத்தனமாக வந்திருக்கு பாருங்கள். இருங்க, நான் பிடிச்சி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஹைடார்சலில் வேறு வந்திருக்குது. அந்த இயர்லாம் வந்து ஒயிட் கலரில், அப்புறம் ஒயிட் கலரில் வந்திருக்கு. டார்சல் வந்து ரெட் கலரில் ரொம்ப நீளமாக, சாரி ஒயிட் கலரில் நீளமாக வந்திருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது இப்படி வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு ஒரு நல்ல நேம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு என்ன நேம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த ஃபிஷ்ஷு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை பொறுத்து தான் இதை நம்ம சேல் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். அது வரைக்கும் நான் இதை சேல் பண்ண போகிறது கிடையாது. ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஃபிஷ் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மார்க் நீங்களே வந்து போட்டு நம்ம ஃபிஷ்ஷுக்கு. இது ஃபீமேல் பாருங்கள், ஃபீமேல் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பெருசு அது விஷயம் கிடையாது, அது நம்ம ஃபீட் அப்படி எப்படி இவ்வளோ பெருசாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணணும்னா இருந்தேன், மறந்தே போயிட்டேன். என்னென்னா உங்களுக்கு மேல் வந்து சின்னதாகவும் ஃபீமேல் எப்படி இவ்வளோ பெருசாகவும் இருக்குது அப்படின்னும். ஆக்சுவலாக வந்து மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணி வளர்க்கும் போது இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் கிடைக்கும். இது அந்த மாதிரி வளர்த்தது தான். ஓகே, இப்போ வந்து இதுங்க வந்து ஃப்ரைஸ் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, குட்டி போட்டிருக்கு. அது டப்புன்னு வரல, சந்தோஷத்தில் எனக்கு வரல. குட்டி போட்டிருக்குது. அந்த குட்டி வந்து ஒரு 1 வீக் ஆச்சு நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த குட்டி அதுலேருந்து ரிமூவ் பண்ணாமல் இருந்தேன். இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இதுங்க வந்து குட்டிங்கெல்லாம் சாப்பிடலை. ஒரு 30 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படியே தான் இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு பேட்ஜ், இதுலேருந்து இந்த இதோட ஃபஸ்ட்டு பேட்ஜ் குட்டி அது தான். நம்ம அதை வந்து இன்றைக்கி எடுக்கிறோம், அதுதான் வீடியோ. உங்களுக்கு ஃபிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு வந்து வந்திருக்கு அப்படின்னும். இதுக்கு ஒரு நேமும் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இந்த ஃபஸ்ட் பி ப்ளூ இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஈஸியாக வர்ற மாதிரி ஒரு நேம் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோக்கு ஒரு ஃபிஷ்ஷு வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஓன் ஸ்ட்ரெயினில் நல்லாயிருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதோட ப்ரைஸை வந்து பார்த்துடலாம். இருங்க, ஃபீமேலே நம்ம பிடிச்சிருக்கணும், இதில் போட்டுடலாம். ஃபீமேலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும். ஃப்ரோசனா டீமியாக செப்பரேட் பண்ணி ஃப்ரோசனா டீமியாக மொயினாக போடுங்க, அதுவாக இப்படி வந்துடும். கலரும் நல்லாயிருக்கும் பாருங்கள். அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன், மெயின்டெனன்ஸ் பற்றி. ஆக்சுவல் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் ஃபீமேலை வந்து எப்படி வந்து ரொம்ப பெருசாகிறது அப்படின்னும். பொதுவாகவே வந்து கப்பியை பொறுத்தவரையில் மேலே விட ஃபீமேல் பெருசாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு சில ஃபுட்டெல்லாம் கொடுக்குறதுல வந்து அதை ரொம்ப வந்து இன்னும் நம்ம பெருசாக முடியும். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஃப்ரைஸ் பாருங்கள், எல்லா இடமும் ஃப்ரைஸ் நிறைஞ்சு நிற்கிது. நிறைஞ்சு மீன்ஸ் ஒரு 30 குட்டி இருக்குது. நம்ம அதெல்லாத்தையும் இப்போ பிடிக்கலாம் பாருங்கள். சந்தோஷமாக நீந்திட்டு இருக்குது. நிறைய ஃபிஷ்ஷு இருந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்டேருந்து நான் வந்து இந்த 1-3 மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு மேல் 2 ஃபீமேல் மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து வீடியோக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் என்கிட்ட குட்டி போட்டுடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படியே வந்து என்கிட்டே நான் இந்த ஃபிஷ்ஷை நான் வச்சுக்க போகிறேன். நான் குட்டியெல்லாம் பிடிச்சிட்டேன். வீடியோவும் இதுவும் ஒரே இதில் பண்ணுறதுனால நான் பிடிக்கிற வீடியோ காமிக்கிறேன். ஸோ நான் பிடிச்சிட்டேன். குட்டியெல்லாம் பிடிச்சாச்சு. நம்மளோட க்ரூமிங் டேங்கில் கொண்டு விடலாம். நம்ம க்ரூமிங் டேங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயில் டெக்ஸிடோ ஒரு டேங்கில் நம்ம விட்டுருந்தோம்ல, அதே டேங்கில் தான் நம்ம இப்போ
இந்த ஃப்ரைஸையும் விட போகிறோம். கோவிட் டெக்ஸிடோ வந்து ரொம்பவே பெருசாக வளர்ந்துருச்சு, அதை பற்றி ஒரு தனி அப்டேட் நான் போடுறேன். நம்ம இதில் விட்டுடலாம், விட்டுக்கிட்டு கொஞ்சம் பிளான்ஸும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம மோயினா ஃப்ரோசன் ஆர்டிமியா போட்டு இதோட க்ரோத்தை வந்து க்ரோத் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இது ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டினால இதுக்கு கலர் வருமா வராதாங்கிறது ஒரு பெரிய ஒரு டவுட். கலர் வரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா கலர் இந்த கிராஸ் பீட் இதுதான் ஃபஸ்ட் டைம், ஸோ அதோட குட்டிங்களுக்கும் அதே ஸ்ட்ரெயினில் வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு கவலை கிடையாது, அப்படி வரல அப்படின்னா வந்து ரொம்பவே மனசு உடஞ்சிரும். இது நம்மளோட கோவிட் டெக்ஸிடோ ரொம்பவே ஒரு ப்ரீடிங் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட ஜுவனலில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ப்ரீடிங்கில் வந்துட்டு. ஸோ நம்ம ஃபீமேல் மேல் வந்து நம்ம பிரித்து விட்டுடலாம், இல்லைனா வந்து அதோட குவாலிட்டி அடி வாங்கிடும். அதை பற்றி வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையானும். இப்போ ஒரு 30 செகண்டுக்கு இந்த வீடியோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சமத்தனமாக இருக்கும் பாருங்கள். நம்ம கப்பீஸு ஃபைட்டர் லைஃப் ஃபுட்டு ஃப்ளவரான் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம், அந்த பிளேலிஸ்ட்டையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.